தம்பின்ற முறையில் என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த கிஃப்ட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் ஒன்று இருக்குது, இதை வந்து பார்த்தால என் மேல இருக்கிற கோபம் உனக்கு வந்து குறைஞ்சிரும். இல்லடா, உன்னை நான் கூப்பிடல சரியா? உனக்கு நான் கிஃப்ட்டும் கேட்கல, கூப்பிடாத வீட்டுக்கு வந்தது தப்பு, இன்னொன்று கிஃப்ட் வாங்கினது அதை விட தப்பு. வசந்தக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் உள்ள இருக்கு, வாங்கிக்கோன்னு சொன்னால் வாங்க முடியாது, அதை வெளியே தள்ளுற பார்க்குறான். பாப்பா டேடி கிட்ட கொடுத்துரு, பாப்பா டேடி கிட்ட கொடுத்துரு, இந்த இதை வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ரெயின்சன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வசந்தோட பர்த்டே, என்னை வந்து அவன் வந்து இன்வைட் பண்ணவே இல்லை. சரி ஓகே, அவன் நான் வந்து தப்பாக நினச்சிக்கல, சரி வேறு பல கவனத்தில் இருப்பான், நம்மளை வந்து கண்டுக்கல, சரி பரவாயில்ல. ஸோ வந்து நான் அட்டன் பண்ணாதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் வசந்துக்காக. இதில் வந்து முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, வசந்த் இதை திறந்து பார்த்தா ரொம்பவே பிடிக்கும் அவனுக்கு, ஏன்னா இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது, அது உங்களுக்கும் வந்து கடைசியில் காட்டுறேன் என்ன இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக வசந்த் பிரித்து பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். தம்பின்ற முறையில் என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த கிஃப்ட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு நம்பிக்கையில் வசந்த் வீட்டுக்கு போகிறேன், அவன் வந்து கண்டிப்பாக இந்த கிஃப்ட்டை ஏற்றுக்குவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது வந்து பர்த்டே கிஃப்ட் தானே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் மறந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், யார் வந்தாலும் வந்து மூஞ்சி காட்டாமல் இருந்தால் நல்லா ஹாப்பியாக சிரித்து பேசணும்னு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு தைரியத்தில் போகிறேன், ஏன்னா என் மேலே எந்த ஒரு கோபத்தில் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோபப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலை, இந்த சில விஷக்கிருமிகள் வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டானுங்க, என் மேலே அந்த தப்பும் கிடையாது, எனக்கு தெரியும், அது வசந்தம் சீக்கிரமாக புரிஞ்சுக்குவான். இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம கொண்டு போய் கொடுப்போம், அவன் என்ன சொல்லணும்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிஃப்ட்டை வந்து சீக்கிரமாக அவன் பிரித்து பார்ப்பான்னு நினைக்கிறேன். இவன் என்ன கொண்டு வந்திருக்கான் அப்படி நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பிரித்து பார்ப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம், என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்னு தெரியல. நான் போன உடனே உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுப்பானா, இல்லை என்ன பண்ணுவான், வாடா உட்கார பழசெலாம் மறந்துடலாம், சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லுவானா என்னன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம். வசந்தே வசந்தே, ஹாப்பி பர்த்டே, கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். சாமி சித்தப்பா நம்ம கூப்பிட்டோமா பர்த்டே வர சொல்லி? டே சம்பந்தம் எல்லாம் பேசாதடா, எதுக்கு வந்துருக்காரு? அப்பாவுக்கு உங்களுக்கு சண்டை தானே, எதுக்கு சித்தப்பா வந்தீங்க? நீங்க உங்க வேலைக்கு பாருங்க சித்தப்பான்னு சொல்லு சாமி, சொல்லுப்பா. டேய் என்னடா அதே நினச்சிட்டு இருக்கியாடா? இன்னும் பாப்பாவுக்கு புதுசாக போலீஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், பாப்பாவை நிறைய கூப்பிட்டு அழகாக பார்த்துட்ருக்கேன், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. டேய் என்னடா அதே நினச்சிட்டு இருக்கியா? காய்ஸ் நான் என்ன சொன்னேன், வசந்த் வந்து அந்த பிரச்சனை மறந்துடுவான் அப்படின்னு நினச்சேன், வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதே நினச்சிட்டு இருக்கிறான். டேய் புட்றா கிஃப்ட்டு புட்றா, இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமி இது வந்து பழைய போலீஸ், இது வேண்டாம், புதுசு தான் உங்கள் காலை மார்க்கெட்டில் இல்லை, இது பழசு வேண்டாம், பாரு பாரு புதுசு, பாரு புதுசு காலை இருக்கு. டேய் புதுசு நான் என்ன சொல்கிறேன், இவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், வீட்டுக்கு வந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேடா. இந்த கிஃப்ட் வாங்கிக்கோ, உன் கிஃப்ட் ஒன்று கேட்கவே இல்லையே. டே உன் பர்த்டேக்கு எல்லாரும் கிஃப்ட் பண்ணாங்க, நான் மட்டும் தான் பண்ணல. எனக்கு வேணாடா என் பர்த்டேக்கு, அதாவது பர்த்டே கூப்பிட்டா தான் வரணும், அதான் முறை, நான் உன்னை கூப்பிடவே இல்லை, கூப்பிடல எதுக்கு வர்றீங்க? டே அது உன்னை வந்து கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது எனக்கு, புரியுதா? கைஸ் நான் ஆக்சுவலாக நேற்றே வந்திருக்கணும், நேற்று வந்திருந்தே இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பேசியிருப்பான், ஏதாவது ஒரு சண்டை நடந்திருக்கும், அதனாலே நான் நேற்று வரல, இன்றைக்கி வந்து கொடுக்கலாம், இன்றைக்கி பாப்போ விளாண்டுருக்கான், சரி மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருப்பான்னு பார்த்து கொடுத்தா இப்போ வந்து வாங்க மாட்டேங்கிறேன் கிஃப்ட்டை. டே இந்தாடா வாங்கிக்கடா கிஃப்ட்டு, இது நல்லா உனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கிஃப்ட்டு, உனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு ஒன்று இருக்குது, இதை வந்து பார்த்தால என் மேலே இருக்கிற கோபம் உனக்கு வந்து குறைஞ்சிரும், கோபமே இருக்காது. சரி சரியா, அதான் தயவு செஞ்சு வாங்க. என்னங்க கிஃப்ட் அது? இல்லடா உன்னை நான் கூப்பிடல சரியா, உனக்கு நான் கிஃப்ட்டும் கேட்கல, கூப்பிடாத வீட்டுக்கு வந்தது தப்பு, இன்னொன்று கிஃப்ட் வாங்கினது அதை விட தப்பு. நீ என்ன பண்ணுற, உன் வீட்டில் போய் உட்காரு, உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், நான் என் பிள்ளை கூட விளாண்டுட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. டேய் அவங்க வந்து ரெயின்சன் வந்து கிஃப்ட் தந்தாங்களா இல்லை நிறைய பேர் கேட்டாங்க. சரியா நீ வீடியோ இதே நீ போடுறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன், தம்பி அதை எடுக்க அதை ஞாபகம் பண்ணுங்க. ஏ பார்த்தியா, எப்படா ஒரு தம்பி வந்துட்டு கிஃப்ட் பண்ணல, என்னை தான் அசிங்கமாக நினைப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் நினைக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன், எல்லாருக்கு முன்னாடியுமே நான் தான் ரெடி பண்ணி வச்சேன், இது நான் தான் லேட்டாகவும் கொடுக்குறேன், புரியுதா? இது பிடி வச்சுக்கோ, இதை நான் கையில் வாங்குறது கூட எனக்கு பிடிக்கல, உனி யாரா கிஃப்ட் கேட்டா? சரி காய்ஸ் நீங்களே கேளுங்க, சரி இந்த வீடியோ நீ அப்லோட் பண்ணிக்கணும் வேணான்னு சொல்ல, பர்த்டே முடிஞ்சது நேற்று, நேத்து வந்து வந்தா ஏதாவது ஒண்ணு பிரச்சனை பண்ணுவேன், ஏதாவது ஒண்ணு ஃபங்க்ஷன் கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு தான் நான் வரல. ஒருவேளை சரியா நேத்து வந்திருந்தேன்னு என்ன ஏத்துருப்பேன், ஏன்னா பர்த்டே அன்னைக்கு கொடுக்கும்போது நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது, ஹாப்பியா நான் பேசியிருப்பேன், நீ அதை விட்டுட்டு
அப்ப வந்து உன்னோட தன்மானத்தை நீ நினைக்கிற. ஏய் நான் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன்டா இத. நான் எல்லாரும் गाइस நான் எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் முதல்ல ரெடி பண்ணேன். சரிங்களா, எல்லாரும் முன்னாடி உட்காந்தா 16ஆம் தேதி நான் ரெடி பண்ணிட்டேன். உனக்கு வந்து பர்த்டே 17ஆம் தேதி. நான் வந்து 17ஆம் தேதி வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வரேன். டேய் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பேச்சு. நீ என் பர்த்டே அன்றைக்கி வந்து கொடுத்துருந்தா மனசு மாறிப்பேன், பிறந்த நாள் வந்து யாரையும் திட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. நீ இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தவறு, உன்னோட தன்மானம் தான் முக்கியம்னு ஒரு 10 பேர் கூட நம்மளை திட்டிட்டா என்ன பண்ணுறதுன்னு நீ அன்னைக்கு வரல. நினைக்கவே இல்லை சுயவாதி, நான் ஃபுல்லாக நினைக்கவே இல்லை. நான் ஃபங்க்ஷன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு பார்த்தேன். என்னடா கெட்டு போதே, நல்லா பிரியாணியா கெட்டு போகிறதுக்கு? டேய் இதை வாங்கிக்கிட்டா நான் கிளம்புவேன். அவமானப்படுத்துவியா? என்னதான் அவமானப்படுத்தினாலும் இது உள்ள என்ன ஆயிருக்குது நீ வந்து திறந்து பாரு. டேய் உனக்கு பிடிக்கும்டா. டேய் காய்ஸ், இந்த மாதிரி பண்ணா எனக்கும் சுத்தமா பிடிக்கல, நீங்களா இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒன்று திட்டிக்கிட்டீங்க. என்ன எம்மனா கோவப்பட்டு இருக்க? நான் எதுவுமே பண்ணலடா. இப்ப எதுக்கு தட்டி விடுற, எதுக்கு வாங்க மாட்டீங்க, என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை நீ அவங்க கிட்ட சொல்லு. எனக்கு தண்ணி விட்டு தம்பி பிரச்சனை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பா தெரியும். நீங்க பாத்திருப்பீங்க, இவனும் தண்ணி வண்டி தம்பி கூப்பிட்டு சேர்ந்து நிறைய விட்டாங்க. அது எப்படிடா, யாரை நம்பட்டோம்? டேய் நான் அந்த மாதிரி பண்ண கிடையாதா? உனக்கு சொத்துக்காக உன் தம்பி உன ஏமாத்தலாம் அப்படின்றாங்க. டேய் உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எத்தனை பேர்ட்டு போயிட்டு நான் அசிங்கப்பட்டேன். வசந்த் எங்க, அதெல்லாம் வீடியோவும் நிறைய வீடியோ போடல. நான் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு இங்க இருக்கானா அங்க இருக்கானா எங்கேயாவது இவன் கிளம்புனானா அப்படின்ட்டு நான் வந்து எவ்வளவு சர்ச் பண்ண உனக்கு கேட்கவே இல்லையே. இது வாங்கிக்கோ, இதை அவன் கூட நல்லதுக்கு இல்லை இதுக்கெல்லாம் காரணம் வந்து தமிழ் திவ்யா இந்த மாதிரி ஆளுங்க தான் காரணம் எனக்கு அவங்கள பற்றி கவலை கிடையாது. இவன் வந்து என்னை புரிஞ்சிக்காமே இருக்கிறான். நான் வந்து அந்த மாதிரி பண்ணவே கிடையாது. இவன் வந்து நான் நீ தான் பண்ண, என்ன அர்த்தம் அது? சுத்தமாக அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஃபைனலாக என்ன சொல்கிறேன், இது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு தெரியுமா? ஏன்னா சொந்தக்காரங்களும் அந்தளவுக்கு தரமாட்டாங்க. ஆனால் கூட போ தம்பி, சொந்தக்காரன் கொடுத்தா என்ன கொடுக்கல, நீ கொடுத்தா நீ கொடுக்கல, யார் கொடுத்தாலும் எனக்கு வருத்தமே இல்லடா. கொடுத்தா வாங்கிப்பேன், அன்பா கொடுத்தா வாங்கிப்பேன். இல்லைன்னா நான் அன்பா தானே தரேன், நான் எதுவுமே பண்ணல. அன்பு வேணா கம்பு வேணா, நீ போய் கிளம்பிட்டாரு நீ வச்சுக்கோ. ஏய் போடா போடா போடா, நீ வச்சுக்கோ. ஏய்
கிளம்பு, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நான் வந்து எவ்வளோ பாசத்தோட இந்த கிஃப்ட்டை வந்து அவன் பர்த்டே ஃபங்க்ஷனில் போய் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி அப்போ வேணாம், அப்போ போனால் டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாள் போய் கொடுத்தா இந்த மாதிரி தூக்கி எறிகிறான். இதெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. கண்டிப்பாக நான் என்ன நினச்சி போனேன், கண்டிப்பாக வாங்கிக்குவான், எதுவும் நினச்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. சரிங்க, இதை வசந்த கையால் பிரித்து நம்ம இனிமேல் வந்து நம்ம கூட எந்த எதுவுமே பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சி பேசுவான். இதை பார்த்தோடனே அவன் வந்து கூல் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் ரெடி பண்ணிட்டு கொண்டு போனேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். தூக்கி மூஞ்சி மேலே எரியாத குறை தான், வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லாத குறை தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நானே புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே இன்னும் அவன் நம்ம மேலே கோபத்தில் தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் அவன் என் மேலே கோபத்தில் இருக்கிறதுக்காக நான் எதுவுமே பண்ணவே இல்லையே. நீங்களும் வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன், மற்றவங்க பண்ணதுக்கு என் மேலே வந்து குறை சொல்கிறானே, இது எப்படி அவனால் முடியுது, எப்படி இவன் மேலே சொல்லலாமா, இவன் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், ஒரு நம்பிக்கை வைக்க மாட்டான். நீங்களும் பார்த்து தான் இருக்கிறீங்க, நீங்களும் நிறைய பேர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இனிமேல் வந்து அவன்கிட்ட பேச வேணாம், அவன்கிட்ட வந்து எதுவுமே நம்மளால் எதுக்கு அவனை டிப்ரெஷன் ஆகிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு நான் பட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் வந்து வசந்தரை பேச மாட்டேன் கைஸ், என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. நான் எனக்குன்னு ஒரு ட்ராக்கு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து சொல்ல விரும்பலை. அவங்க மேலே குறை சொல்லி என்ன கிடைக்க போகுது, அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சரிங்களா? நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ், இதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வசந்தரை போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஏதாவது ஒரு ஆப்ஷன் மூலமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன சொல்கிறான்னு தெரியல, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவான்னு நினைக்கிறேன். இந்த கிஃப்ட்டை கண்டிப்பாக அவன் பார்த்தே ஆகணும். ஏதாவது முறையில் இந்த கிஃப்ட்டை நான் வந்து அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும்னு நம்பிக்கை இருக்குது. முடிஞ்சளவுக்கு நான் கொடுத்துட்டேன்னா அதை வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.